மனிதாபிமானம். இந்த சிறுகதை 1996 தினபூமி தீபாவளி சிறப்பு மலரில் முதல் பரிசாக ₹5000 பரிசு பெற்ற கதை இது. பொற்கழித்து படுத்தான் வேலை. காற்று நேரடியாக தொடையில் ஸ்பரிசித்ததில் வேட்டி இடுப்பில் இல்லை என்பதை உணர்ந்தவனாக கண்ணை விழிக்காமலேயே வேட்டியை கையால் துழாவி எடுத்து இடுப்பில் சிக்க வைத்து கொண்டான். யோ எந்திரியா, பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லியாச்சு, சந்தநாள்ங்கிற நினப்பு கூட இல்லாமல் இப்படி தூங்கினா என்ன அர்த்தம்? விசுக்கென்று எழுந்து கொண்டான். சந்தநாள் என்பதை எப்படி மறந்து போனோம் என்பது அவனுக்கே ஆச்சரியம். அவன் தான் என்ன செய்வான்? விடிய விடிய கொசுக்கடியால் புரண்டு நெளிந்து கொண்டிருந்தவன் அதிகாலையில் தான் கொஞ்சம் கண்ணயந்திருந்தான். முந்தியெல்லாம் அவ்வளவாக கொசு தொல்லை இல்லை, இந்த சாக்கடை கட்டியதிலிருந்து தான் இப்படி. போர்வையை மடிக்காமலேயே தலையணையுடன் சேர்த்து பாயை சுருட்டி உள்ளுக்குள் வீசிவிட்டு முகத்தை கூட கழுவாதபடி கட்டித்துறைக்கு வந்தான். மாடு வைக்கோலை அரவை போட்டு கொண்டிருந்தது. மாரியம்மாள் போட்டிருப்பான். கழுத்து புண்ணில் ஈக்கள் அரித்து கொண்டிருந்ததால் வைக்கோலை நிம்மதியாக தின்ன முடியாமல் கழுத்தை அப்படியும் இப்படியுமாக ஆட்டிக்கொண்டிருந்தது மாடு. சிறு புண்ணாக ஆரம்பித்து இப்போது கை அகலத்துக்கு பரவிவிட்டது. வேப்பனை வைத்த பிறகு பரவாயில்லை, வைத்திருந்த இடத்தில் அது காணாததால் கோபம் வந்தது இவனுக்கு. ஏ மாரியம்மா, எங்கடி வேப்பண்ணை வச்ச இடத்துல காணோம்? யோ இங்கே இருக்கு, நேற்று கால் உடஞ்சி நான் தான் எடுத்தேன், கொண்டு வந்து தோலை நேரமாச்சு. பெரிய இவர் நேரத்துலேயும் வேலைக்கு போகிற பாரு, எழுப்பாமல் விட்டுருந்தா இன்னும் கொரட்டை விட்டு இருப்பா. மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்க, உள்ளே வந்து எடுத்துக்கியா. மறுபக்கம் திரும்பினா, ஏய் வசந்தி இந்திரடி, மணி 6 ஏய் இப்போ அவளை எதுக்கு எழுப்புற, தூங்கிட்டு விடு. ஆமாம், பெரிய சேம வீட்டு புள்ள, நீ கொடுக்குற இடம் தான் அவளுக்கு இந்த மதப்பு. ஒட்டை புள்ள கொஞ்சம் கூட பொறுப்புலாமல் தெரியுதா? ஏ அவள் குழந்தைடி, இப்போ பிடிச்சி ஏன் நொய் நொய்ன்ட்டு இருக்க? ஆமாம் குழந்தை, இப்போ தான் பால் குடிக்குது, இன்னும் கொஞ்ச நாள் குத்த வைக்க போகிற. வசந்தி ஏய் எந்திரடி அருமா. மாட்டின் கழுத்து புண்ணுக்கு வேப்பெண்ணெய் போட்டான் வேலை. வண்டியை பூட்டுவதற்கு நுகத்தை கழுத்தில் வைப்பதற்கே உடம்பு கூசியது. என்ன பண்ணுவது, வயிற்று பிழைப்பு. அப்பா சந்தைக்கு புறப்பட்டுட்டியா? கண்ணை கசக்கி கொண்டு செம்பிலிருந்த தண்ணீரை முகத்தில் அடித்து கொண்டு வந்தால் வசந்தி. ஏண்டா அம்மா எழுப்பி விட்டுட்டாளா? சிரித்த வழியாக கேட்டேன். அது கிடக்குது, இன்னைக்காவது வரையில் சட்டை ஒன்று எடுத்துட்டு வாப்பா. சட்டை பூரா கிழிஞ்சு போச்சு, தபால் பெட்டின்னு பள்ளிக்கூடத்துல எல்லாம் கிண்டல் பண்ணுறாளுக. உற்சாகமெல்லாம் வடிந்தவனாக குற்றம் செய்தவன் போல் மனம் சுருங்கி போனான் வேலை. இதோடு 5வது முறையோ 6வது முறையோ சொல்லியிருப்பாளா? தன் கையால் ஆகாத தனத்தை நினைத்த போது எரிச்சலாக கூட வந்தது அவனுக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர்றேங்க, என்ன போயிட்டு வரட்டா? தாவி வண்டியின் மீதேறி சாட்டையை சொடுக்கினான். இன்று எப்படியும் சட்டை எடுத்து விட வேண்டுமென மனதுக்குள்ளாகவே ஒரு தீர்மானம். விடிந்ததும் விடியாத அதிகாலை நேரம். நகரம் ரம்மியமாக இருந்தது. கிழக்கே பழனி ரோட்டிலிருந்து எருமை பசுமாடுகள் ஆடுகளை கூட்டம் கூட்டமாக ஓட்டி போய் கொண்டிருந்தனர். எல்லாம் சந்தைக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வெவ்வேறு கைகளில் இருக்கும். சாக்குப்பைகள் கூடைகளுடன் வியாபாரிகளும் இவன் வண்டியை விலக்கி கொண்டு முன்னால் போய்க் கொண்டிருந்தார்கள். அத்தனை அவசரம். சந்தைக்கு வெளியே ரோட்டின் பக்கவாட்டுகளில் பலகார கடைகள் பொறி பழ வியாபாரங்கள் மெல்ல ஆரம்பித்து கொண்டிருந்தது. உள்ளே இன்னும் சந்தை சூடு பிடிக்கவில்லை. வியாபாரிகள் தங்கள் சரக்குகளை இப்போதுதான் தங்கள் பகுதிகளில் போட்டு கொண்டிருந்தனர். வேலைப்பா எங்கே போயிட்ட? பஸ் ஸ்டாண்டில் கத்திரிக்காய் கிடக்கு, போலாமா? வழக்கமாய் கொண்டு வருகிற சொக்கலிங்க கவுண்டர் அவசரப்படுத்தினார். போய் கொண்டு வந்தான் முதல் போனி. பார்ப்போம் இவர் எப்படின்னு, இவர் கைராசி என்று நினைத்து கொண்டே டீ குடிக்க சந்தை கடைக்குள் நுழைந்தான். ஒரு கருப்பட்டி லோடு, உள்ளூர் காய்கறிக்கு ஒரு நடை, உடுப்பி ஹோட்டலுக்கு காய்கறி கொண்டு போக ஒரு நடை. பரவாயில்லையே சொக்கலிங்க கவுண்டரின் கைராசி. நேரம் மதியத்தை தாண்டி விட்டிருந்தது. இனி பொழுது வரை அவ்வளவாக ஓட்டம் இருக்காது. சாயந்தரம் ஒரு அலை அடிக்கும், அதன் பிறகு வியாபாரிகளின் சுமை ஏதாவது கிடைக்கலாம். அதுவரை குட்டி தூக்கம் போடலாம் என நினைத்தவனுக்கு பம்பர் அடித்தது போல வந்தது ஒரு கனமான வேலை. ஏப்பா சிமெண்ட் மூட்டை ஒரு 4 இருக்கும், வர்றையா? எங்கேருந்து கொண்டு போகணும்? கவுண்டர் கம்பெனியிலேருந்து ருத்ரப்பு நகருக்கு போகணும், வேலை நடந்துட்டுருக்குது, சிமெண்ட் அவசரமாக வேணும். வந்தவர் நகரத்தை புரிந்து கொள்ளாதவராக இருக்க வேண்டும். அவசரத்தை சொன்னால் கிராக்கி அதிகமாகி கூலி உயர்ந்துவிடும் என்பதை அறியாத வெகுளியாக இருக்கிறாரே இந்த மனுஷன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் வேலை. எங்கேங்க சந்தனால் அங்கே போயிட்டு இருந்தா காசு கண்ணில் பார்க்க முடியாதுங்க. பரவாயில்ல, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். கூலி என்ன கேட்குற? 30 கொடுங்க. நீங்கள் வண்டியில் ஏறிக்கிறீங்களா?
மேற்கொண்டு அவரை எதுவும் பேச விடக்கூடாது என்பதில் குறி அவனுக்கு. இல்லைப்பா, நான் நடந்தே வந்திருக்கிறேன், 25 போட்டுக்கலாம். வேலன் எதிர்பார்த்தது தான். வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். மதிய வேளையில் ஈயோட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு கிராக்கி கிடைத்ததற்காக ஏகப்பட்ட சந்தோஷம். இன்று வசந்திக்கு சட்டை உறுதி என்று மனதில் நினைத்தபோது குதூகலம் கும்மாலம் விட்டது. ருத்ரப்பா நகர் தானுங்களா, இல்லை மறுபடியும் கொஞ்சம் போகணுமா? சிமெண்ட் மூட்டை ஏற்றி கொண்டு அவசர சொன்ன திசையை நோக்கி போய்கொண்டிருந்தான். ஏன் வெயில நடக்கிறீங்க, வண்டியில் ஏறிக்கிங்க. வேண்டாம்ப்பா, நடந்தே வர்றேன். அவருக்கும் ஆசையாகத்தான் இருக்கும், ஆனாலும் கௌரவம் இடம் கொடுக்காது என்பது இதற்கு முன்பும் பல முறை இது மாதிரியான நபர்களிடம் அனுபவப்பட்டிருந்ததால் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இருந்து கொண்டான் வேலன். பாதை கொஞ்சம் குறுகலாக இருந்தது. வேலி முட்களின் தூறுகள் வளர்ந்து நெளிந்து ரோட்டுக்கே வந்திருந்தது. ரோட்டின் விளிம்போ மோசமாக இருந்தது. பின்னால் ஒரு கேரளா லாரி விடாமல் ஹாரன் அடித்து கொண்டே வந்தது. இவன் இறக்குவதற்கான இடத்தை எதிர்பார்த்து ஓட்டி கொண்டிருந்ததில் பொறுமை இழந்தவனாக லாரியின் கேட்டை பலமாக தட்டி கொண்டிருந்தான் கிளீனர். வேறு வழி இல்லாமல் ஒரு இடக்கான இடத்தில் படார் என இறக்க வேண்டியதாய் போனது வேலனுக்கு. பயந்தது போல் எதுவும் நடக்கவில்லை. மாட்டுக்கு கொஞ்சம் கழுத்தில் அடி, வேதனை மட்டும் இருக்கும். அச்சு கொஞ்சம் பழையது. படிக்கட்டு மாதிரி மண்ணுக்கும் தார் ரோட்டுக்கும் இருந்ததால் வண்டியை இறக்கும்போது கனமான சுமையால் ஒடிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்படி எதுவும் நடக்கவில்லை எனினும் மீண்டும் இவன் ரோட்டுக்கு ஏற்றிய போது வேறு விதமான விபத்து ஒன்று நடந்தது. துருத்தி கொண்டிருந்த ரோட்டுக்கள் ஒன்று டயரை பதம் பார்த்து விட்டது. மேற்கொண்டு 20 அடி தூரம் போவதற்குள்ளாகவே சுத்தமாக சக்கரத்தில் காற்றிறங்கி ட்ரிம் டயரை வெட்டுகிற ஓசை பற்களை கூசும் விதமாக இருந்தது. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு மாட்டை அவிழ்த்து முகத்தில் கட்டினான் வேலன். முகமெல்லாம் இருள். என்னப்பா இப்படியாய் போச்சு, இன்னும் 4-8 வச்சிருந்தா வீட்டை பிடிச்சிருக்கலாம். வருத்தமும் அவசரமும் கலந்து சொன்னார் சிமெண்ட்காரர். வண்டியை இனி 1-8 நகர்த்தினாலும் ட்ரிம் டியூப் எல்லாம் போயிடுங்க, 4 நடை கொண்டு போய் போட்டுறேன், வீட்டை காமிங்க. சுமப்பதற்கு ஆயத்தமாய் துண்டை தலையில் முண்டாசு கட்டி கொண்டு கொக்கியை எடுத்து கொண்டார். அவர் சொன்னது போல் வீடு பக்கமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நீண்ட நாளுக்கு பிறகு தூரமாக தெரிந்ததால் முதுகு தண்டு விண்ணென்று வலித்தது. 30 ரூபாய் இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டிருக்கிற பணத்தை அவர் கொடுத்த பின்னர் இவன் எண்ணுகிற போது சொன்னார். அவரின் மனிதாபிமானத்தை நினைத்து வெளிப்படையாகவே உணர்ச்சி வசப்பட்டு நன்றி சொல்லிவிட்டு வண்டிக்கு அருகே வந்தார். இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற யோசனை. வெறும் வண்டி தான் என்று ஓட்டி கொண்டு போனால் டியூப் அறுபடும். என்ன செய்வது? சக்கரத்தை கலட்ட வேண்டும். ஜாக்கி வேண்டுமானால் டவுனுக்கு போக வேண்டும். போனாலும் கிடைக்குமா என்ற சந்தேகம் வேறு. மாட்டை அவிழ்த்து ரோட்டோரமாக இருந்த புளிய மரத்தின் வேரில் கட்டிவிட்டு பெரிய கற்களாக எடுத்து வந்து அடுக்கி வண்டியை தூக்கி நிறுத்தினார். இனி நட்டுகளை கழட்டுவதற்கு ஸ்பேனர் வேண்டும். மீண்டும் சிமெண்ட்காரர் வீட்டுக்கே போய் கேட்டு அவர் யாரிடமோ வாங்கி கொடுத்து கலட்டிய பிறகு உருட்டி கொண்டு நகரத்துக்குள் போனார். யோ, என்ன என்ன சின்ன பையனாட்ட குச்சி வண்டி தட்டிட்டு போற? எதிரில் வந்த சின்னான் கிண்டலாக கேட்டபோது அந்த சூழ்நிலையிலும் சிரிப்பு வந்தது வேலனுக்கு. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒட்டுறதுக்கு போயிட்டு இருக்கேன் சின்ன. நீ எங்க இந்த பக்கம்? செட்டியார் உரக்கடைக்கு யூரியா லாரி வருதாம்மா, இறக்கலாம்னு போயிட்டுருக்கேன். முன்னுக்கு மாறி முத்தும் போயிட்டாங்க, வரட்டுமா? அவசரமாய் விடைபெற்று கிட்டத்தட்ட ஓட ஆரம்பித்தேன். டயர் ஒர்க் ஷாப் முகப்பில் வந்து நின்றான் வேலன். கலட்டி பார்த்தபோது இவன் எதிர்பார்த்தது போலவே ஒரு சாணுக்கு கிழிந்து போயிருந்தது. வேலை, இந்த டியூப் ஒன்றும் பண்ண முடியாது, ஒட்ட நாள் நிற்காது. புது டியூப் போட்டதான் நல்லது, வாங்கிட்டு வந்தீங்கன்னா போட்டுடலாம். சோர்ந்து போனேன். பெல்ட்டை பிரித்து கசங்கி இருந்த நோட்டுகளை எடுத்து அடுக்கி எண்ணி பார்த்தேன். டியூப் வாங்கிவிடலாம் தான், ஆனால் வசந்திக்கு என்ன பதில் சொல்வது? இனியும் அவள் மனதை நோகடித்து முகம் சுண்டுவதை தன்னால் பார்க்க முடிகிற தைரியம் இருப்பதாக தெரியவில்லை. பணம் பத்தாதுங்களே, வேற ஏதாவது டியூப் இருந்தால் போடுங்க, பணத்துக்கு ரொம்ப டைட்டு. டயர் கடைக்கு ஒரு சீட்டு தர்றேன், வாங்கிட்டு நாளைக்கு வேணால் பணத்தை கொடுத்துரு. வேலனின் நாணயத்தில் கடைக்காரருக்கு ரொம்ப நம்பிக்கை. அவர் ஒரு கணம் யோசித்து மறு கணம் அப்படி சொன்னதும் தலையில் கிரீடம் வைத்தார் போன்ற ஒரு பெருமிதம், மகிழ்ச்சி. சீட்டை வாங்கி கொண்டு புறப்பட்டார். சந்தை முடியும் நேரம். காய்கறிகள் மலிவாக கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் மாலை நேரத்தில் வருகை தருகிறவர்களில் பெரும்பாலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். கூட அவர்களின் சிறுவர் சிறுமிகள். என்றுமில்லாத விதமாக இன்று அந்த சிறுமிகளை உற்று கவனித்தான் வேலன். எல்லாரும் நேர்த்தியாக உடை உடுத்தியிருக்கிறார்கள், குதூகலமாய் போய்கொண்டிருக்கிறார்கள்.
வசந்தி இவர்களின் மத்தியில் வருவது போலவும் இவர்கள் அவளின் கிழிந்த உடையை பார்த்து ஏளனம் செய்வது போலவும் அவள் அழுது கொண்டே தலை குனிந்து கொண்டு ஓடுவது போலவும் மனச்சித்திரம் இவனுள் தெரிந்தபோது இந்தனுடைய துணியை எடுத்துக்கொண்டு வசந்தியிடம் ஓட வேண்டும் போல வெறி ஒரு வேகம் அவனுக்கு. பிளாட்பார கடையில் பாவாடை சட்டை எடுத்துக்கொண்டு டயர் கடைக்குள் நுழைந்தான். வெளியே வந்தபோது ஒரு கையில் டியூப்பும் மறு கையில் துணியும். ஏகப்பட்ட சந்தோஷத்தில் அவன் நடையில் கூட என்றைக்கும் இல்லாத ஒரு துள்ள. ஐயா, சாப்பிட்டு நாளாச்சு, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஒரு சிறுமி இவனிடம் பிச்சை கேட்டாள். கையில் கெழிந்த பையும் அதில் ஒரு பாத்திரமும் இருந்தன. வசந்தி வயது இருக்கு. தலை எண்ணெய் காணாது வறண்டு போய் செம்பட்டை படித்திருந்தது. இளமையின் மினுமினுப்பு மங்கி போய் சோபை இழந்த முகம், குழி விழுந்த கண்கள். வேலனுக்கு என்னவோ போல் இருந்தது. மனதில் நெறிஞ்சி முள்ளாய் ஏதோ ஒன்று குத்தி கொண்டிருப்பது போன்ற உணர்ச்சி. காசை மட்டுமே எடுத்து போட நினைத்தவன் அப்போதுதான் அவளின் உடையை பார்த்தான். கிழியாத இடத்தை தேடித்தான் பார்க்க வேண்டும். சற்று முன்னர் தான் நினைத்த கற்பனை சித்திரம் கண்ணெதிரே நின்றதில் திகைப்பில் எழுந்த பரபரப்பு. மனம் தடதடத்து. வசந்திக்கு நாளைக்கு கூட எடுக்கலாம். அவளுக்கு இவளை விட மோசமில்லை. பெல்ட்டை பிரித்து கசங்கியிருந்த நோட்டை கொடுத்தவன் அந்த சிறுமியை எதிர்பாராத விதமாக கையில் இருந்த அந்த பாவாடை சட்டையை கொடுத்த போது நிம்மதி பெருமூச்சொன்று அவனிடமிருந்து மெதுமெதுவாய் வெளியேறியது.